அன்பு நலம் சார் பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தமிழ்தேன் சுவைத்தேன் என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெய்வச்சேக்கிழார் என்று கொண்டாடப்படக்கூடிய வணக்கத்திற்குரிய தமிழகத்தினுடைய மாபெரும் முதலமைச்சராக விளங்கியவர் தெய்வச்சேக்கிழார். அவர் குன்றத்தூரிலே பிறந்தவர். அவர் எழுதியருடைய திருத்தொண்டர் மாக்கதை, திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய புராணத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். அதிலும் அந்த பெரிய புராணத்தில் முதலாவதாகதான அடியாராக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3000 பேர். அவர்களுடைய புராணத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய நுட்பம், அவர்களுடைய பண்பு திறன், இதையெல்லாம் நாம் சிந்திக்கப் போகிறோம். தில்லைவாழ் அந்தணர்கள் என்பவர்களை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். தில்லை என்று சொன்னாலே சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய கடவுளை வழிபட்டு அந்த புராணம் தொடர்கிறது. முதலாவதாக பாடல், ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநலம் போற்றி போற்றி என்பது பாட்டு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த தீட்சிதர்களை வழிபடுவதாக இது இருக்கு. அதில் ஆதியாய் நடுவும் ஆகி என்று சொன்னால், ஆதி என்று சொன்னால் தொடக்கம் என்று அர்த்தம். ஆண்டவன் எப்படி இருக்கானா, ஆதியாக எல்லாற்றுக்கும் ஆதியாக தொடக்கமாக இருக்கிறானா, சரி நடுவும் ஆகி அவனும் இடைக்காலத்திலும் இருக்கிறான் என்று அர்த்தம். எங்கே ஒன்று தொடக்கம் இருக்கிறதோ அங்கே முடிவு என்பது ஒன்று இருக்கும். இந்த உலகத்திற்கு ஆண்டவன் தொடக்கமாக இருக்கான்னு சொன்னால் முடிவாகவும் அவன் தான் இருக்க முடியும். தொடக்கமே இல்லாமல் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு முடிவும் இருக்காது. எப்படி அப்படின்னு கேட்டால், டிஓபி என்று பிறந்த தேதி என்கின்ற ஒன்று இருக்குது அப்படின்னா, இறந்த தேதி என்கின்ற ஒன்று எந்த உயிராக இருந்தாலும் அது இருக்கும். அது பிறந்த தேதி இல்லாமல் இருக்கிற ஒன்றுக்கு இறந்த தேதி என்கின்ற ஒன்றே இருக்காது. அப்படி கடவுளுக்கு பிறப்பு இறப்பு இரண்டும் இல்லை. ஆனால் இந்த உலகத்திற்கு தோற்றம் அழிவு இதெல்லாம் இருக்குது. அந்த தோற்றத்தை தந்தவன், அந்த தோற்றத்திலே இப்போது வழிநடுகளும் நடுவிலே இருந்து இயக்குபவன் இருப்பவனாக இறைவன் இருக்கிறான். அதைத்தான் ஆதியாய் நடுவும் ஆகி என்று சொல்கிறார். அளவிலா அளவுமாகி, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. சாப்பாடுனா இவ்வளோ தான் சாப்பிட்றது, அளவு சாப்பாடுன்னே சொல்லுவார்கள். நீர்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி தான் குடிக்க முடியும்னு ஒரு அளவு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு அளவால் அளவிட்டு விட முடியும். இப்போ நீர் அப்படின்னு சொன்னால் அது முகத்தல் அளவையில் நீரை நம்ம அளவிடலாம். அப்புறம் துணி அப்படின்னா அது நீட்டல் அளவை, அதன் மூலமாக அளவிடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவை இருக்குது. தங்கம் அப்படின்னா தங்கத்துக்கு ஒரு வகையான அளவு முறை இருக்குது. இப்போ இரும்புக்குன்னு ஒரு தராசு இருக்குது, தங்கத்துக்கும் தராசில் தான் எடை போடுறாங்க. ஆனால் இரும்பை எந்த தராசில் எடை போடுறோமோ அதே தராசில் தங்கத்தையும் நம்ம போடுகிறோம்னா இல்லை. என்ன பண்ணுவோம், தங்கத்துக்குன்னு தனியாக மிகவும் நுண்ணியதாக இருக்கக்கூடிய தராசு, அதில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க, உள்ளே போட்டுட்டு ஃபேனை கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த தங்கத்தை எடை போடுவார்கள். தங்கத்தையும் தகரத்தையும் ஒரே மாதிரி எடை போட்டு விட முடியாது. அப்படி தங்கத்தையே ஒரு அளவுக்கு தனிப்பட்ட அளவில் தான் அளவிட முடிகிறது என்று சொன்னால், கடவுளை பற்றி சொல்லுகிற போது எந்த அளவாலும் அளவிட முடியாத அளப்பரியவர் என்பதற்காகத்தான் அளவிலா அளவும் ஆகி, அதாவது எல்லையற்ற என்று சொல்லுகிறார்களே, அதை போல அளவிலா அளவு இறைவனுடைய அளவு எப்பேற்பட்ட அளவுங்க அப்படின்னு கேட்டால் அது அளவிலா அளவு என்று சொல்வார்கள். அப்படி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி, சரி அளவிலா அளவுன்னா அவர் அடக்கவே முடியாதா சார், அவர் எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவருக்கு முகவரின்னு கிடையாதா சார் அப்படின்னு கேட்டால் உண்டு. எப்படி என்று கேட்டால் சோதியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சோதியாக, சோதி என்பது எதை சொல்லுகிறதுனா வெளிப்புறத்தில் எல்லாரும் கண்ணால் பார்த்து விட முடியும். சரி, வெளிப்புற தோற்றத்திற்கு எப்படி இருக்கிறார், உள்புற தோற்றத்திற்கு எப்படி இருக்காருன்னா உணர்வாக இருக்கிறார். ஒவ்வொருவர் மனதிலும் உணர்வாக இறைவன் எழுந்தருள்வாராம். அதைத்தான் சோதியாய் உணர்வுமாகி, அது வெளிப்புறம் இது உட்புறம். சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி, சரி உணர்வு வந்துருச்சு, அந்த உணர்வுக்குன்னு ஒரு பொருள் வேணுமா இல்லையா, இப்போ மனசுக்குள்ள ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுங்களேன், அது என்ன பொருளில் வந்திருக்கு, பொருள் இல்லாத ஒரு உணர்வு வந்து வருமானால் அந்த உணர்வுக்கே மரியாதை இல்லை. ஆனால் இறைவனுடைய உணர்வு எப்படின்னா ஒரு பொருளுடையதாக இருக்குமா, அப்படி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி, தோன்றாகமாக இருக்காது தோன்றும் என்று சொல்கிறார். தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி என்று சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருப்பவனாக கடவுள் இருக்கிறார். நம் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பிரகராத சரித்திரத்தில் வருமே, அதை போல எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார், எல்லா பக்கமும் வியாபித்து நிற்கிறார் என்று சொல்வார்கள். ஒரு முறை நடந்து போனாங்களாம், ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஔவையார் என்ன பண்ணாங்க, சிவன் கோவிலில் போய் அமர்ந்து காலை நீட்டி உட்காந்தாங்களாம்.
எங்க பார்த்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா காலை சிவனுக்கு நேராக நீட்டி அமர்ந்தார்களாம். அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்ன பாட்டி கடவுளை நீ நோக்கி உன்னோட காலை நீட்டி அமர்ந்திருக்கிறாயே, இது மரியாதை குறைவில்லையா அப்படின்னு கேட்கும்போது ஔவையார் கேட்டாங்களாம், கடவுள் இல்லாத திசையை சொல்லு, நான் கால் நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்களாம். ஆக கடவுள் என்பவர் எல்லா பக்கம் வியாபித்து நிற்கிறார். அதைத்தான் பேதியா ஏகமாகி, சரி இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு ஆணும் பெண்ணுமாக இரண்டு பால்கள் இருக்கின்றன அல்லவா, அதற்குள்ளும் இறைவன் தான் இருந்து வழிநடத்துகிறான் என்று சொல்கிறார். பெண்ணுமாய் ஆணுமாகி, அப்படி பெண்ணாகவும் ஆணாகவும் இறைவன் தான் எல்லார் உள்ளத்திலும் இருந்து இந்த உலகத்தை நடத்துகிறானா. பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி, போதியா இதை போதித்து நிற்கிறானம் இந்த நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால், கற்பனை கடந்த சோதியாக இருக்கிறேன், அளவிலா அளவுடையவனாக இருக்கிறேன், சோதியாக இருக்கிறேன், உணர்வாக இருக்கிறேன், ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் தோன்றக்கூடிய பொருளாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ஆணுமாக பெண்ணுமாக இருக்கிறேன் என்றெல்லாம் இறைவன் சொல்கிறாராம். அதைத்தான் சோதி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை புதுநடம். இதை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கார், போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. தில்லையில் இருக்கக்கூடிய நடம் என்று சொன்னால் அது ஆடக்கூடிய இடத்திற்கு, நடராஜபெருமான் ஆடுகிற இடத்துக்கு நடம் என்று பெயர். தில்லை என்று சொன்னால் தில்வ மரம் என்ற, தில்லை மரம் என்று தமிழிலே, வடமொழியிலே தில்வம் என்கின்ற மரம், அந்த மரம் அடர்ந்திருக்கிற காரணத்தால் அந்த ஊருக்கு தில்லை என்று பெயர் வந்துச்சு. அதுக்கு எல்லையில் புகழுடை தில்லை என்று சொல்வார்கள். அப்படி உலகத்தினுடைய மையப்பகுதியாக விளங்கக்கூடியது தில்லை சிதம்பரம் தான். அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வழிபடுகிறார். இந்த பாட்டில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் ஆகி ஆகி ஆகினே வருது. எத்தனை ஆகி வருதுன்னா ஆறு ஆகி வருது. ஆதியாய் நடுவுமாகி, அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி, பேதியாய் ஏகமாகி, பெண்ணுமாய் ஆணுமாகி, போதியா நிற்கும் தில்லை புதரிடம் போற்றி போற்றினு ஆறு ஆகி வருகிறது. இது ஆறு ஆகி என்று கேட்டால் ஆறாகி வருகிறது, ஆண்டவனுடைய அருள் வெள்ளம் ஆறாகி வருகிறது என்பதற்காக ஆறு ஆகி போட்டிருக்கார். தமிழில் சில சொற்களை சேர்த்து போடுவதன் மூலமாக இன்னொரு பொருள் வரும். வள்ளற்பெருவான் ஒரு பாட்டு எழுதுறாருங்க, எப்படி எழுதுறாருன்னா, தாதாதா தாதாதா தாக்குறைக்கு என் செய்குதும்னு ஒரு பாட்டு. அது என்ன தாதாதா தாதாதா தாக்குறைக்கு அப்படின்னு கேட்டால், சரியாக அந்த எழுத்தை எண்ணி படித்தோம் அப்படின்னா, தாதாதா அப்படின்னா மூணு தா, அதுக்கப்புறம் தாதாதா அப்படின்னா மூணு தா, மொத்தம் ஆறு கூட்ட மூணு கூட்டல் மூணு ஆறாச்சா, இன்னொரு தா தாதாதா தாதாதா தா, மொத்தம் ஏழு, ஏழு கூட்டல் தா எழுதா அப்படின்னு படிக்கணும். எழுதா குறைக்கு, அதாவது நம்முடைய தலையிலே பிரம்மன் எழுதா குறைக்கு என்பதை தாதாதா தாதாதா தாக்குறைக்கு என் செய்குதும் அப்படின்னு சொல்லி பாடுவார்கள். அப்படி எழுத்தின் மூலமாக கூட இன்னொரு பொருளை தர முடியும். அப்படி இந்த பாட்டில் ஆறு முறை ஆகி ஆகி என்றுதால் ஆறாகி ஆண்டவனுடைய அருள் வருகிறது என்கின்ற ஒன்று. ரெண்டாவது ஆறு அப்படின்னு சொன்னால் என்ன பேர் அப்படின்னா வழி என்று பெயர். இதுதான் வழி, ஆண்டவன் அடையக்கூடிய வழி என்பதற்காக ஆறு என்கின்ற ஒன்று வந்துருச்சு. அதே போல தமிழ்நாட்டு நீர்நிலை பெயர்களில் கடல் அப்படின்னா காட்சியை கடந்து இருந்தால் கடல், அற்றுக்கொண்டு அறுத்துக்கொண்டு விழுந்தால் அதுக்கு அருவின்னு பேர். அது மட்டும் இல்லை, கேணி என்று சொல்வார்கள். கேணினா ரொம்ப பெரியதாக இருந்தால் கேணி, அதை விட சின்னதாக இருந்தால் கிணறு அப்படின்னு பேர். அதே போல் கண் வழியாக நீரை வெளியேற்றினால் கண்மாய் என்று பெயர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பெயர் இருக்குங்க. அதே போல் குளிப்பதற்குன்னு பயன்படுத்தினா குளம்னு பேர், ஏர் பூட்டி விடுவதற்குன்னு பயன்படுத்தினா ஏரின்னு பேர், ஊரார்கள் சேர்ந்து உண்பதற்காக என்று பயன்படுத்தினால் ஊருணின்னு பேர். இப்படி ஒவ்வொரு நீர்நிலைகள் இருக்கு. ஆறுக்கு ஏன் ஆறுன்னு பேர் வைத்தார்கள் தமிழர்கள் அப்படின்னு கேட்டால், ஆறுனா வழி, ஆறு தனக்கான வழியை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு ஓடுவதால் அதுக்கு ஆறு என்று பெயர். பக்கத்தில் கரைகள் இருந்து அதுக்கு அணி செய்யும். இப்போ வீட்டில் திட்டும்போது உதவாக்கரைன்னு பயணம் திட்டுவாங்க, என்னடா உதவாக்கரைன்னு திட்டுறாங்களே அப்படின்னு கேட்டால், ஆறு போவதற்கு ரெண்டு பக்கத்துலேயும் கரைகள் இருந்து உதவினால் அது உதவும் கரை, அதே உதவாமல் உடைந்து போய்விட்டால் உதவாக்கரை. அப்பேற்பட்ட வகையில் பயனில்லாமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி திட்டுவதிலும் கூட நம்முடைய பழந்தமிழர்கள் தீந்தமிழர்கள் சிறப்பாக திட்டியிருக்கிறார்கள். அப்படி ஆறாக இந்த கடவுளுடைய அருள் வருகிறதாம். அதன் ஆறாகி என்பதற்காக ஆதியாய் நடுவுமாகி, அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி, பேதியாய் ஏகமாகி, பெண்ணுமாய் யானுமாகி, போதியாய் நிற்கும் தில்லை புதனிடம் போற்றி போற்றின்னு ஆறாகியை போட்டிருக்கிறார் நம்முடைய சகலாகம பண்டித செய்வர் செல்வமலிகுன்றத்தூர் தெய்வ சேர்க்கிறார். அந்த ஊரிலே நடராஜ பெருமானை வெளிப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், நம்முடைய தில்லைவாழ் அந்தனர்கள் என்பதாக சொல்லுகிறார். சரி, இன்னமும் கூட அந்த கடவுளுடைய அருளை பற்றி சிறப்பாக பாடுகிற அடுத்த பாடல் வருகிறது. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம் பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றின்னு அந்த நடராஜ பெருமானுடைய திருவடியை போற்றுகிறார். எப்படி கற்பனை கடந்த சோதி. சரி, முதல் பாட்டில் என்ன சொன்னார்,
அவர் வந்து வெளிப்புற தோட்டத்தில் சோதியாக இருக்கிறார் அப்படின்னா, ஓ அப்படியா, அப்போ அந்த சோதினா எப்படி, நம்ம வீட்டில் அடுப்புலையும் கூட ஒரு சோதி இருக்குது, விளக்கில் ஒரு சோதி இருக்குது, வீடு தீப்புரிச்செறிஞ்சாலும் கூட அது ஒரு நெருப்பு என்று தான் நம்ம சொல்லிக்கொள்வோம். அப்போ அதெல்லாம் சோதியா என்று கேட்டால், இப்படியெல்லாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கடந்து நிற்பவராக கடவுள் இருக்கிறார், அதனால தான் கற்பனை கடந்த சோதி என்று சொல்கிறார். சரி, அப்படின்னா அவர் நம்ம அடக்கவே முடியாதுங்களாங்க அப்படின்னு கேட்ட முடியும். அவர் கருணை கூர்ந்து நமக்காக வருகிறார், கருணையே உருவமாகி. இப்போ இந்த வானம் முழுவதும் பெரும்பான்மையாக மேகத்தால் நிரம்பி இருக்கிறது. மேகத்தால் நமக்கு என்ன பயன்? அதே மேகம் மக்கள் மீது அன்பு கொண்டு நீரை தருவதற்காக கருப்பாக கருக்கலாக மாறி வந்தால் அதுக்கு மஞ்சு என்று பெயர். நீரை தாங்காமல் இருந்தால் அதற்கு பெயர் மேகம், நீரை தாங்கி நமக்காக கருணையுடன் வந்தால் அதுக்கு கார் மேகம் அல்லது மஞ்சு என்று பெயர். அப்படி கற்பனை கடந்தவனாக இருக்கிறான். கற்பனை கடந்தவன் அப்படின்னா அதுக்காக யாருக்குமே காட்சி தராமல் அறியவனாக இருக்க மாட்டானா, அனைவருக்கும் அறியக்கூடிய வகையில் எளியவனாக அவன் இருப்பானான். அதைத்தான் கருணையே உருவமாகி, கருணையே உருவமாக வருகிறார். அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம், அவருடைய கோலம் அற்புத கோலமாக இருக்குமா, அற்புதம் என்று சொல்கிறார்கள். அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம், அந்த அருமறை என்று சொன்னால் அறியப்பட முடியாத அருமையான மறைகளுக்கெல்லாம் தலைக்கு மேலாக இறைவன் வைத்து கொண்டாடப்படுகிற அளவிற்கு இருக்கிறான். அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று, அப்படி அந்த அருமறைகளால் பழகிச்சு வந்து நம்ம அதன் மூலமாக அனுபவித்து தாண்டி அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய கடவுளாக சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலம். அந்த திருச்சிற்றம்பலம் என்பது நடராஜ பெருமான் ஆடக்கூடிய இடத்திற்கு திருச்சிற்றம்பலம்னு பேர். அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறாராம். அப்படி சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று பொற்புடன் நடம் செய்கின்ற, பொற்புனா அழகுன்னு பேர், பொற்புடன் நடம் செய்கின்ற செவருமான்னாவே அழகு, அவருடைய செம்மேனி எம்மான், அவருடைய காலும் சிவப்பாக இருக்கும், சிவப்புனாவே நமக்கு கொஞ்சம் உப்பாக இருக்கும். நமக்கு வீட்டில் குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், அதே சிவப்பாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் உப்பாக இருக்கும், பரவாயில்ல குழந்தை சிவப்பாக இருக்கானே அப்படின்னு. நமக்கு இப்படின்னா பெருமானுக்கு கடவுளுக்கு எப்பேற்பட்ட உடம்பு அப்படின்னு தமிழ் சொல்லுகிற போது, எரிதழல் மேனியன் செம்மேனி எம்மான் அப்படின்னு தேவாரமெல்லாம் சொல்லு. அப்படி சிவப்பாக இருக்கக்கூடிய கடவுள் உவப்பாக நமக்கு அருள் செய்வான். அவனுடைய பாதம் எப்படி இருக்கும், அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும், ரொம்ப சிவப்பாக தான் இருக்கும். கருப்பாகவே இருக்கிறவர்களுக்கு பாதம் இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்காது, கொஞ்சம் சிவந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெண்மையாக இருக்கும். அவரே சிவப்பு, அவருடைய பாதம் எப்படி இருக்கும், இன்னும் சிவப்பாக இருக்கும், அதான் பொற்புழு. அப்படி அழகான சிவப்பான பாதத்தில் தண்டை அணிந்து கொண்டிருக்கிறார், அழகான தண்டை அணிந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நடராஜருக்கு தான் பற்றி நம்ம இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், இதே நடராஜர் மாதிரி டான்ஸ் ஆடுற ஒரு காட்சியை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருச்செந்தூரில் முருகன்கிட்ட வென்றார். முருகா, நடராஜர் எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி நீயும் ஆடணும், அதை அந்த கோலத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு பாடுகிறார். ஒரு இன்றைக்கும் கூட அந்த உற்சவம் நடக்கும். ஒரு பக்கம் நடராஜர், இன்னொரு பக்கம் முருகப்பெருமான், ரெண்டு பேர்த்தையும் வச்சு அந்த திருமூர்த்தம் ஆடும். அப்போது ஒரு பாட்டு பாடினார். எதை வைத்து பாடினார் அப்படின்னா, அவருடைய பாதத்தை வச்சு பாடுறார். தண்டையணி வெண்டயங் கிங்கிணி சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவே, தண்டை கிண்கிணியை கொஞ்ச, கிண்கிணி சலங்கையை கொஞ்ச, சலங்கை அதற்கு மேலாக இருக்கிற அணிகலனை கொஞ்ச, இவையெல்லாம் சேர்ந்து எங்கள் முருகனை கொஞ்ச என்று எல்லா பெரியவர்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். தண்டையணி வெண்டயங் கிங்கிணி சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு. அப்பேற்பட்ட சிவபெருமான் சிவளோ சிவப்பான திருவடி, அந்த திருவடி அழகாக இருக்குது. அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற வகையில் தங்கத்தில் வைரத்தை பதிச்சாப்பில் இந்த அவருடைய திருவடியில் தண்டை போன்ற அணிகலன்கள் இருக்குது. அது குஞ்சித பாதம்னு சொல்லுவாங்க, எடுத்த திருவடி. அந்த திருவடிக்கு மேலே இன்னும் அழகாக இருக்கான். பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி, அந்த அழகு அவ்வளோ அழகாக இருக்கான். பொற்புடன் நடம் செய்யக்கூடிய பூங்கடலை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த திருவடிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டுகிற போது என்ன வேண்டுவார்கள்னா, எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்ப்பா, எனக்கு இதை விட்டுட்டு அடுத்து வீடு பேர் இன்னும் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்பார்கள். ஆனால் சில அடியார்கள் என்ன பண்ணுகிறாருன்னா, எனக்கு இந்த நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே இருந்தால் போதும், ஏன் அப்படின்னா உன்னுடைய தூக்கிய திருவடி இருக்குது பார்த்தியா, அதை நான் பார்த்துட்டு இருந்தாவே போதும் என்று வேண்டுகிறார்கள். மனு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியற்பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, எடுத்த பாதத்தில் பார்த்தா போதும் என்று வேண்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்பேற்பட்ட நடராஜ பெருமானுடைய திருமூர்த்தம் அழகாக இருக்கிறது. அதற்கு மேலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இப்பேற்பட்டவர்கள் என்று சொல்வதாக அடுத்த பாடல் வருகிறது.
போற்றி நீடு தில்லை வாழ் அந்தனர்திறம் புகழலுற்றேன். நீட்டினால் இறைந்த கோல நிறுத்தருக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். பெருமைக்கெல்லை ஆயினார் பேணி வளர்க்கு மாற்றினார். பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார்கள். அதாவது போற்றி நீடு தில்லை, போற்றி நீடு தில்லைன்னா அந்த ஊர் ரொம்ப பழமையான ஊர், நீடு காலமாக அது இருக்கிறது. போற்றி நீடு தில்லை வாழ் அந்தனர்திறம் புகழ்கிறேன். அந்த ஊரிலே வாழக்கூடிய அந்தனர்களை என்னுடைய தன்மையை திறத்தை பற்றி நான் சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? திறம் என்பது வேறு, வரலாறுங்கிறது வேறு. நான் இந்த புராணத்தில் அவங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லலை, மாறாக அவங்களுடைய பண்பு நலன்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். எந்த ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும் ஒன்று தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் இதை தான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு தொடங்க வேண்டும், அது மரபு. அப்படி நம்முடைய தமிழ் இலக்கிய மரபில் எல்லாரும் அப்படி செய்திருக்கிறார்கள். அதை போலத்தான் நம்முடைய தெய்வ சேக்கிழாரும் தில்லைவாழந்தனருடைய பண்பு நலன்களை சொல்வேன் என்பதற்காக வரலாறை சொல்லவில்லை, பண்பு நலன்களை சொல்வேன் என்பதற்காக திறம் புகழலுற்றேன் அப்படிங்கிறார். சரி, நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார் அப்படிங்கிறார். அதாவது நீட்டினால் இறைந்த கோல, சிவபெருமானுடைய சிவப்பான மேனியில் உவப்பா வெண்மையான திருநீர் பூசியிருக்கான். அந்த திருநீர் பூசியிருக்கக்கூடிய நிறுத்தன், நிறுத்தன்னா நடனமாடக்கூடியவன் என்று சொல்லுவார்கள். அந்த நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். தொண்டு செய்யக்கூடிய பேர் பெற்றவர்கள், அந்த தொண்டு செய்யக்கூடிய பணியை பெற்றவர்கள் சொல்ல, அந்த பேர் பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கு ஒரு வேலைக்கு நம்ம போகணும்னா அது வந்து பெரும் பேரு பாக்யம் அப்படின்னு வடமொழியில் சொல்வார்கள். பேரு என்றால் தமிழ், வடமொழியில் பாக்யம் என்று அர்த்தம். சில வேலைகளை செய்வதற்கு நம் பாக்யவான்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இறைவனை திருமேனியை தீண்டுவது, அலங்கரிப்பது, இதற்கெல்லாம் பாக்கியம் சேர்ந்திருந்தால், புண்ணியம் சேர்ந்தால் தான் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட புண்ணியத்தை செய்து அவர்கள் அந்த பேற்றை பெற்றிருக்கிறார்களாம். நீட்டினால் இறைந்த கோல நிறுத்தனுக்குரிய தொண்டாம் பெற்றினார். சரி, பெருமைக்கு எல்லையாயினார். இவருக்கு பெருமையை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லை, என்ன ஒரு பெருமைன்னு சொல்லி அங்கே போய் ஒரு புள்ளி வச்சு முடிக்கணும்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய பெருமை நீண்டு கொண்டே இருக்குமாம். பெருமைக்கு எல்லையாயினார். பேணி வாழும் ஆற்றினார் அப்படின்னு சொல்லி, அது என்ன பேணி வாழும் ஆற்றினார் அப்படின்னா இறைவனை பேணி வாழ்வார்களாம். இறைவனை பேணுதல் அப்படின்னு சொன்னால் பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். பேணுதல், பாதுகாத்தல், வாழ்த்துதல், வணங்குதல், இந்த எல்லா பொருளுக்கும் ஒரே சொல் பேணுதல் என்பது. அப்படி பேணி வாழும் ஆற்றினார் ஆண்டவன். அப்படி பேணி ஒரு தாய் எப்படி குழந்தையை பேணுவாளோ, அதாவது குழந்தைக்கு பசிக்குதா இல்லை பசிக்கலையா, எறும்பு கடிச்சு அழுகுதா இல்லை பசிக்காக அழுகிறதா என்று தாய் பார்த்து பார்த்து பால் ஊட்டுவாள். அதைத்தான் பால் நினைந்து ஊட்டும் தாய் என்று திருவாசகம் சொல்கிறது. அப்படி ஒரு தாய் நினைந்து பால் ஊட்டுவதைப் போல நடராஜ பெருமானுக்கு பெருமானை தங்களுடைய குழந்தையாக வைத்து அவனுக்கு என்னென்னவெல்லாம் வேண்டும் என்று பேணக்கூடியவர்களாம். அப்பேற்பட்ட பேணி வாழும் ஆற்றினார். அதுன்னு ஆற்றினார்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஆறு என்றால் வெளி, நல்வழியை காட்டக்கூடியவர்கள் ஆற்றினார். பெருகும் அன்பால் அழித்தவம் புகழ் புரிந்து வாழ்வார். அன்பு பெருகும் அன்பால் இதெல்லாம் செய்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். மாறாக அன்பால் செய்வார்களா? எப்பேற்பட்ட அன்பு? பெருகக்கூடிய அன்பா? பெருகிய அன்புன்னு சொல்ல, ஏன் பெருகும் அன்புன்னு சொன்னார்கள்னா அது வினைத்தொகையில் போட்டார். அதாவது பெருகிய அன்பு, பெருகும் அன்பு, பெருகக்கூடிய அன்பு. இன்றைய வரைக்கும் சிதம்பரத்திலே தில்லை வாழ்ந்தவர்கள் இறைவன் மீது அவ்வளோ அன்பாக வழிபாடு செய்வார்கள். வழிபாடு செய்வார்னா இப்படி நான் பெருமானை தொட்டு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறது மட்டுமல்ல, அடித்தொண்டு, அடித்தவம், என்னென்ன அடிமட்ட வேலைகள் இருக்கோ அத்தனை வேலையும் செய்வார்கள். எதற்காக அடியை பிடிக்கிறார்கள் என்று கேட்டால், அடியில் விழுந்தவர்களையும் முடியில் வைக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அதன் காரணமாக அப்படி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அது மட்டும் இல்லை, இவர்களை பற்றி சொல்லுகிற போது இன்னும் இவர்களுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், பொங்கிய திருவினீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்களத் தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் திங்களுக்கு தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி தலை நின்றுய்த்தே அங்கனர் கோயிலுள்ளார் அகம்படி தொண்டு செய்வார் என்று சொல்கிறார். அதாவது பொங்கிய திருவினீடும், அது பொங்கிய திரு என்று சொன்னால் கண்டோரால் விரும்பப்படுகிற, இப்போ ஒரு அணிகலன் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து இப்போ ஒரு செயினோ அல்லது மோதிரமோ, அது நான் அணிந்து கொள்ளுகிறவன் நான், அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறது வேற, நான் போட்டிருக்கிறத பார்த்து மற்றவங்களாம் அங்கீகரிக்கணும். ஒரு பெண் அலங்காரம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலேன், இந்த அணிகலன்கள் ஜுவல்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, கண்டோரால் விரும்பப்படுகிற அளவிற்கு அந்த அணிகலன்கள் இருக்குமா? அதைத்தான் பொங்கிய திருவினிடும் பொற்படை பணிகள் என்று சொல்லுகிறார். அப்படி அனைவராலும் விரும்பப்படுகிற அளவிற்கு அணிகலன்களை சிவபெருமான் மீது, அந்த நடராஜர் மீது அணிவித்து அலங்காரம் செய்யக்கூடிய மங்கரத் தொழில்கள் செய்வார்களாம்.
சரி, மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து, மறைகள் அப்படின்னு சொன்னால் வேதங்கள், வேதங்களால் துதித்து மற்றும் தங்களுக்கேற்ற பண்பில் தகும்பணி தலை நின்று அப்படிங்கிறாங்க. முதல்ல மங்கள தொழில்கள் செய்தாச்சு, அதற்கு மேல் என்ன சொல்கிறார், தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி செய்கிறார்கள். பணினாலும் தொழில்னாலும் ஒன்று தான். ஏன் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லணும்னா, முதல்ல அலங்காரம் பண்ணுகிற வேலை, அலங்காரம் பண்ணுற வேலையை மட்டும்தான் செய்வார்களா? அவசியமான வேலைகள் மற்ற வேலைகள்லாம் இருக்குல்லவா, அதெல்லாம் செய்வார்களா? அது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை கூட அவர்கள் செய்ய வேண்டும், அப்படி செய்கிறார்களான்னு கேட்டால் செய்கிறார்கள். அதைத்தான் சொல்கிறார், தங்களுக்கேற்ற பண்பில் தகும் பணி தலை நின்று வைத்தே. இன்றைக்கு வரைக்கும் நீ நடராஜ பெருமானுடைய கோயிலுக்கு சிதம்பரத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க திருமேனியை தீண்டி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த பல்லக்கை சுமப்பதையை கூட அவர்கள் செய்கிறார்கள். அதனால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று சொல்கிறார். அப்படி செவருமானுடைய தகும் பணிகளை செய்து உய்பவர்களாக, இந்த உலகத்தை உய்விப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அங்கனர் கோயிலுள் அகம்படி தொண்டு செய்வார், அந்த கோயிலுக்குள்ளாக இருந்து அகம்படி தொண்டுகள், என்னென்ன தொண்டுகள் இருக்கோ அத்தனை தொண்டுகளும் செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். அங்கனர் என்று ஏன் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் என்று கேட்டால், அம் கண், அழகிய கண்ணுடையவரான செவருமான். செவருமானுக்கு அழகிய கண்ணா அப்படின்னா மூணு கண்ணு, அதில் ஒரு கண்ணுக்கு மிகவும் அழகு அதிகம். ஏனென்றால் அந்த கண் தான் திரிபுரத்தை எரித்தது, மன்மதனை திரிபுரத்தை எரிப்பதற்கு காரணமாக இருந்தது, மன்மதனை எரித்தது. அது மட்டும் இல்லை, எல்லாம் வல்ல நக்கீரனை எரித்து மறுபடியும் அவனை புடம்போட்ட தங்கமாக வெளிப்படுத்து என்று சொன்னால் அது அழகிய கண் தானே. அழகு என்பது அலங்காரத்தால் அல்ல, தான் செய்யும் செயல்களால் அப்படி அந்த கண் அழகாக இருந்தது. அந்த அம்கணர் கோயிலுள்ளால் அகம்படி தொண்டு செய்வார் என்று அகம்படி தொண்டு செய்யக்கூடிய அந்த தில்லைவாளனை பற்றி சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இவர்களை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார், மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார், உருவது நீற்றின் செல்வம் எனக்கொள்ளும் உள்ளம் மிக்கார், பெறுவது சிவன்பாலன்பாம் பேரெனப் பெருகி வாழ்வார் என்று சொல்லுகிறார். அதாவது மறுவிலா மரபின் வந்து, அவங்க மரபில் எந்த மரபில் வந்தாங்கன்னா மறுவில்லாத மரபு, அதாவது மறுவில்லாதனா குற்றமற்ற மரபு. இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்பாவும் அம்மாவும் ஒரே மரபில் வரணும், ஏன்னா அப்போ தான் ஒழுக்கம் சரியாக இருக்கும். அந்த மரபுனா அந்த மரபு, வேளாள மரபுனா வேளாள மரபு, அப்படி வரணும். அப்பேற்பட்ட வகையில் அப்படி வந்திருக்கிறார்களாம் தூய்மையாக. ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரே தீட்சிதர்கள் குடும்பத்திலேயே வருகிறார்கள். ஏன், அப்போது தான் நடராஜ பெருமான் மீது அன்பு இருக்கும். அப்படி அன்புடையவர்களாம் மறுவிழா மரபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். அது என்ன மாறிலா ஒழுக்கம், ஒழுக்கத்தில் மாறுபாடே இருக்கக்கூடாதுங்க. இப்போ இவர் ஒரு காலத்தில் புகழுடன் இருந்தார், இப்போ புகழுடன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். இவர் முன்னாள் ஒழுக்க சீலர், இப்போ ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை மதிக்க முடியுமோ? ஒழுக்கம் என்பது சாகர வரைக்கும் இருக்கணும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொன்னார். ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறார் திருவள்ளுவர், ஒரு பக்கம் ஒழுக்கம் இன்னொரு பக்கம் உயிர். இதில் எதை சாமியை வச்சுக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட கேட்டால், டே உயிரை வேணாலும் விட்டு ஒழுக்கத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறார். அதனால தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்கிறார்கள். அதன் காரணமாக இந்த ஒழுக்கமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாறிலா ஒழுக்கம் பூண்டு வாழ்கிறார்கள். அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார், கலி என்று சொன்னால் துன்பம் அர்த்தம், கலி ஆணோம் அப்படின்னா துன்பத்தில் ஆணோம் என்றும் கூட சொல்கிறார்கள். அப்படி இந்த அரும் கலியை போக்கக்கூடியவர்கள் அதுக்கு என்ன வேலைகளை செய்கிறார்கள்னா, ஆறு தொழில்களை செய்கிறார்களாம். அதாவது அந்தணர்களுக்கே உரிய தொழில்கள் என்று சொன்னால், ஈதல் ஏற்றல், வேட்டல் வேட்பித்தல், ஓதுதல் ஓதல் ஓதுவித்தல் அப்படின்னு ஆறு வகையான தொழில்களை அருமையாக செய்கிறார்கள். அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு வருகிற துன்பத்தை போக்குகிறார்கள். உருவது நீற்றின் செல்வம் எனக்குளும் உள்ளம் மிக்கார். நமக்கு வந்து என்ன செல்வம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்திலேயே உயர்வான செல்வம் அப்படின்னா திருநீற்றின் மூலமாக வரக்கூடிய செல்வம் எதுவோ அந்த செல்வம் தான் எங்களுக்கு பெருசு என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறோம், திருநீர் பெரிய செல்வம் அல்ல, இந்த பணம் காசு இதெல்லாம் தான் பெரிய செல்வம் என்று நினைக்கிறோம். அப்படி எல்லாம் இல்லாமல் உருவது திருநீற்றின் மூலமாக வரக்கூடிய செல்வம் என்று நினைக்கிறார்கள். அப்படி உருவது நீற்றின் செல்வம் எனக்கூடும் உள்ளம் மிக்கார், பெறுவது சிவன்பால் அன்பாம். அவங்களுடைய அன்பு, சிவருமானுடைய அன்பையே அவர்கள் பெற்றவர்களாம், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மற்றவர்கள் மீது அன்பு வைப்போம், ஆண்டவன் மீது அன்பு வைப்போம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவன் மீது பெரும்பான்மை யாரும் அன்பு வைப்பதில்லை. அவர்கிட்ட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராக ஆண்டவனை பார்க்குறோம். நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்குது, அதை நிறைவேற்றி தருவதற்கு ஒருத்தர் வேணும், அதுதான் கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மாறாக ஆண்டவன் மீது அன்பு வைக்க வேண்டும். அப்படி பெறுவது சிவன்பாலன் அன்பாம் பேரு என பெருகி வாழ்வார். அவங்களுக்கு என்ன பெரும் பேரு பாக்கியம்னு கேட்டால், ஆண்டவன் மீது அவர்கள் வைக்கிற அன்பு, ஆண்டவன் அவர்கள் மீது வைக்கிற அன்பு, அதுதான் பெருசாம்.
நாம் அப்படி வைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரும்பான்மையாக இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவன் மீது அன்பவிப்பவர்களாக நின்னும் சிறந்தது நின்காலனை என்று பரிகவாடல் சொல்லும். அதாவது ஆண்டவனே, உன்னை விட சிறந்தது உன்னுடைய கால்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், உன்னிடம் வேண்டினால் எல்லா வரங்களையும் தருவேன், ஆனால் உன்னுடைய திருவடியை நான் பிடித்து கொண்டால் உன்னையே அந்த திருவடி எனக்கு தந்துவிடும் என்று சொல்கிறார்களாம். அப்படிப்பட்டு அடித்தொண்டு செய்யக்கூடியவர்களாக தில்லை வாழ்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தமிழ்தேன் சுவைத்தேரிலே சுவைத்து மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம்.